ஆத்துமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்திக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இம்மட்டும் நடத்தினவர் இனி நடத்துவார், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களாகவே இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கல, கர்த்தர் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஆமேன். அதிகாலை 5:30 இந்த வார்த்தை உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அது அப்லோட் பண்ணப்படுகிறது, சரியா? ஆனால் இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது இப்போது உங்களுக்கு என்ன நேரம் இருக்குதோ இந்த நேரம் கர்த்தருடைய நேரம் உங்களுக்கு என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். அப்போ இந்த காட்ஸ் டைமில் ஆண்டவங்களோடு என்ன பேசுகிறார் வாசிக்கலாம். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணு வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சாதாரண வார்த்தை சொன்னால், ஒரே வார்த்தை சொன்னால், ஆவியினாலே ஜபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள். ஆவியினாலே ஜபம். ஜபம் அப்படின்னா தமிழில் ஜபிக்கலாம், இங்கிலீஷில், ஹிந்தியில், அவரவர் அவரவருடைய மொழியில் ஜபிக்கிறது, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆவியினாலே ஜபம் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம அனுதினமும் ஆவியானவரால் தானே நடத்தப்படுறோம். அப்போ ஆவியானவரை நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் செய்யுங்கப்பா, உங்களுக்கு சித்தானா நாங்கள் போகணும், இல்லைனா வேண்டாம். இப்படி தான் நம்ம ஆவியானவருக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இங்கே ஆவியினாலே ஜபம் அப்படின்னா, ஒரு காரியத்தை குறித்து உங்கள் உள்ளத்தில் பாரம் இருக்கும்போது, ஆவியானவரே இதுக்காக என்னை பாரப்படுத்துகிறீங்கப்பா, ஆனால் இதில் எப்படி நான் ஜபிக்கணும், இந்த காரியத்திற்காக நான் எப்படி ஜபிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்நிய பாஷைகள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பாரம் உங்கள் உள்ளத்திலிருந்து விலகும் வரைக்கும் அந்நிய பாஷைகளை பேசி கண்ணீரோடு அந்த நபருக்காகவோ அந்த பிரச்சனைக்காகவோ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு மிஞ்ச, ஒருவேளை உங்கள் பர்சனல் பிரச்சனைன்னு வைங்க, இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்குப்பா, இது ஒரு மிஞ்சின பாரம், என்னால் தாங்க முடியல, ஆனால் ஒன்று தெரியும், நீங்கள் நடத்துவீங்கன்னு, ஆனால் இதுக்கு எப்படி ஜெபிக்கணும் எனக்கு தெரியல என்று சொல்லி அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருக்க 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 வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே வரா மாதிரி உங்கள் கண்ணுக்கு முன்னால் வரும், உங்கள் சிந்தையில் வரும். உடனே அந்த வாக்கு தத்தங்களை அந்த நேரத்தில் சொல்லி சொல்லி ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு புது பலனை தருவார். அந்த அப்படியே ஒரு ஆறுதல் உங்கள் இருதயத்தில் பெருகும், ஒரு தெளிவு வரும். அப்போ ஜபத்தை கேட்டீங்க, உமக்கு தோத்துரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிப்பீங்க. இதுக்கு ஆவியினாலே ஜெபித்தல் என்று பெயர். இந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஒருவேளை டெய்லி வேலைக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், டைம் எடுத்து ஜெபிக்க முடியலனாலும், நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கையாவது கொஞ்சம் டைம் எடுத்து நேரத்தை ஒதுக்கி இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நீங்கள் வரணும்னு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன், சரியா? தைரியமாக இருங்க, தேவன் பொறுப்பெடுத்து கொள்வார். கர்த்தரை தாண்டி தான் உங்கள்கிட்ட வரும். கர்த்தரே உங்களுக்கு மதிலாக இருக்கிறார். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? அவர் உங்களை பொறுப்பெடுத்து கொள்வார், சரியா? மீண்டும் சந்திக்கலாம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்கக்கூடாது. ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிங்க, சரியா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543663. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.